हेलो स्टूडेंट्स इंद वीडियो वानदु तमिलनाडु समच्चीर कल्वी पत्तावद वगुप्पु मानवर्गलुक्कान वीडियो इदिल अरवियल पाडत्तिल उल्ल अलगु 18.6.2 मत्रुम 18.6.3 उल्ल डीएनए रेप्लिकेशन पत्ति पार्क्क पोरोम इदु मिक मुख्यमान केल्वी इंद रेप्लिकेशन पडिक्किरदुक्कु मुन्नाल நீங்கள் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வாங்க. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு சின்ன ஐடியா. DNA is a large molecule. DNA என்பது ஒரு பெரிய மூலக்கூறு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு. இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியூக்ளியோடைடுகள் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு எ பாலி நியூக்ளியோடைடு. அதனால் இதை பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லுதோம். நியூக்ளியோடைடுனா என்னங்கிறத பாருங்கள். ஈச் நியூக்ளியோடைடு கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்போனன்ட்ஸ். நியூக்ளியோடைடில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. 1 சுகர் மாலிக்யூல், 2 நைட்ரஜன் பேஸ், 3 பாஸ்பேட் குரூப், அதாவது பாஸ்பாரிக் ஆசிட். இது என்னங்கிறத நான் இப்போ லேசாக சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், இது நைட்ரஜன் பேஸ். பேஸ் பேர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பூரா நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸில் அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், இப்படியாக டிஎன்ஏல 4 நைட்ரஜன் பேஸ் இருக்குது. இதில் அடினைன் தயமின் கூட தான் சேரும், குவானைன் சைட்டோசின் கூட தான் சேரும். இந்த அடினைனுக்கும் தயமினுக்கும் இடையில் டபுள் பாண்டு இருக்கும். குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில் ட்ரிபிள் பாண்டு இருக்கும். இந்த டபுள் பாண்டும் இந்த ட்ரிபிள் பாண்டும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் வீக் பாண்ட்ஸ். ஏன்னா இது ஏன் வீக் பாண்ட்ஸாக இருக்குன்னா, இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் பொழுது இந்த பாண்டு, இந்த டபுள் பாண்டும் இந்த ட்ரிபிள் பாண்டும், அதாவது இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கட்டாகி இந்த ஸ்ட்ராண்டு தனியாகவும் இந்த ஸ்ட்ராண்டு தனியாகவும் பிரிஞ்சிடும். அதுக்காக தான் இது வீக் பாண்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம நைட்ரஜன் பேஸ் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சுகர் மாலிக்யூல் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் சுகர் மாலிக்யூல். இது பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ ஒரு டிஎன்ஏல ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்குது, அப்புறம் ஒரு சுகர் மாலிக்யூல் இருக்குது, அப்புறம் ஒரு பாஸ்பாரிக் ஆசிட் இருக்குது. இங்கே வாங்க, இந்த பாஸ்பாரிக் ஆசிடும் இந்த சுகர் மாலிக்யூலும் இந்த நைட்ரஜன் பேஸும் சேர்ந்து தான் ஒரு நியூக்ளியோடைடு. இது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு நைட்ரஜன் பேஸ், ஒரு சுகர் மாலிக்யூல், ஒரு பாஸ்பேட் குரூப், அதாவது பாஸ்பாரிக் ஆசிட். இது மூணும் சேர்ந்து ஒரு நைட்ரஜன் பேஸ். உங்கள் புஸ்தகத்தில் இந்த படம் கொஞ்சம் தப்பாக இருக்கும். அதாவது இப்போ இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட் மேலே பார்க்க இருக்கு இல்லையா, சுகரோட இது இந்த சைடு வரும்போது இது ரெண்டும் பேரலல் கிடையாது, ஆன்டி பேரலல், எதிரெதிராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பென்சிலோட முனை ஊசியாக மேலே பார்க்க இருந்தால், இதில் பென்சிலோட முனை கீழே பார்க்க இருக்கணும். உங்கள் புஸ்தகத்தில் இதையும் மேலே பார்க்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உள்ள சுகர் மாலிக்குள்ள இந்த பாயிண்ட் மாதிரி இந்த சைடும் போட்டிருக்காங்க. அது அப்படி ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஆன்டி பேரலெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இப்போ நியூக்ளியோடைடில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு நியூக்ளியோடைடில் ஒரு நைட்ரஜன் பேஸ், அப்புறம் ஒரு சுகர் மாலிக்யூல், அப்புறம் ஒரு பாஸ்பாரிக் ஆசிட். இப்படி ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு நியூக்ளியோடைடு, இதுக்கு மேலே இன்னொரு நியூக்ளியோடைடு, இதுக்கு மேலே இன்னொரு நியூக்ளியோடைடு, இப்படி நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியூக்ளியோடைடுகள் எதில் இருக்குது, டிஎன்ஏல இருக்குது. இப்போ இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் இந்த ஹைட்ரஜன் பாண்டு தான் இணைக்குது. இந்த ஹைட்ரஜன் பாண்டு வீக் பாண்ட்ஸ். இப்போ இது பிரேக் ஆனால் இந்த ஸ்ட்ராண்டு தனியாக பிரிஞ்சிடும், இந்த ஸ்ட்ராண்டு தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம ரெப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம்.
DNA replication. DNA replication is a basic process occurring within each body cell. அதாவது DNA replication என்பது ஒவ்வொரு செல்லிலும் நடக்கக்கூடிய அடிப்படை செயலாகும். இது இல்லாமல் செல்லானது இருக்கு செல்லில் இந்த நிகழ்ச்சி நடக்காமல் செல்லானது பிரிய முடியாது. எனவே ஒவ்வொரு செல்லிலும் நடக்கக்கூடிய அடிப்படை செயல்தான் இந்த DNA replication. Through replicationனால த DNA மாலிகூல் ப்ரொடியூசர்ஸ் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இது வந்து ஒரு DNA, இதில் ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குது. இது ரெப்ளிகேஷனுக்கு உள்ளாகி அடுத்தால ரெண்டு ஸ்ட்ராண்ட் ரெண்டு காப்பீஸ் உருவாகும். அதாவது இது வந்து ஒரு DNA, இந்த DNAவானது ரெப்ளிகேஷனுக்கு உள்ளாகுது. இதனால் உங்களுக்கு ரெண்டு DNA, ரெண்டு காப்பீஸ் ஆஃப் DNA கிடைக்கிது. இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், இதை மாதிரியே இருக்கும். அதான் சொல்கிறாங்க, த்ரூ ரெப்ளிகேஷன் த DNA மாலிகூல் ப்ரொடியூசஸ் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். இது DNA மாலிகூல், இது ரெப்ளிகேஷனுக்கு உள்ளாகுது. ரெப்ளிகேஷனுக்கு உள்ளாகி ரெண்டு காப்பீஸ் ஆஃப் DNA உருவாக்குது. இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரியும் இருக்கும், இந்த பேரண்ட் மாதிரியே இருக்கும். இதை ரெண்டு இதையும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதை மாதிரி தான் இந்த ரெண்டும் இருக்கும். த ட்ரூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் DNA ஹாவ் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர். த ட்ரூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் DNA, இது DNAயோட ஒரு ஸ்ட்ராண்ட், இது DNAயோட இன்னொரு ஸ்ட்ராண்ட். இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் தே ஹாவ் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர். இந்த நைட்ரஜன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரியாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த அடினைன் தைமின் கூட தான் சேரும். இந்த பாருங்கள், அடினைன் தைமின் கூட தான் சேரும். சைட்டோசின் குவானைன் கூட தான் சேரும். சைட்டோசின் குவானைன் கூட தான் சேரும். சைட்டோசின் குவானைன் கூட தான் சேரும். அடினைன் தைமின் கூட தான் சேரும். இதுதான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர், மாற்றி சேராது. அதாவது அடினைன் தைமின் கூட தான் சேரும், சைட்டோசின் குவானைன் கூட தான் சேரும். இந்த சேர்க்கைக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்னு பேர். த நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஒன் ஸ்ட்ராண்ட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் நீடட் டு ப்ரொடியூஸ் அதர் ஸ்ட்ராண்ட். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரிஞ்சிருது. அப்போ இது பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இது தனியாக பிரியுது, இது தனியாக பிரிஞ்சிருது. பிரிஞ்ச உடனே இந்த ஸ்ட்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடது பக்கம் உள்ளது, இது தன்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை புதிதாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அது மாதிரி இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது தன்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை புதுவாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அதாவது இது இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் தனக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை இந்த இடத்துல உருவாக்கிடும், இந்த உருவாக்கியிருப்பாருங்க. அது மாதிரி இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் தன்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை இந்த இடத்துல உருவாக்கும். இதை பாருங்கள் தெரியும். இப்போ இது பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இது புதுசாக வந்தது, இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரியாக இருக்கும். இங்கே அடினைன் இருந்தால் அங்கே தைமின் தான், இங்கே தைமின் இருந்தால் அங்கே அடினைன் தான், இங்கே சைட்டோசின் இருந்தால் குவானைன் தான், இங்கே குவானைன் இருந்தால் சைட்டோசின் தான். அதாவது அடினைனும் தைமினும் தான் ஒன்றா சேரும், சைட்டோசினும் குவானைன் தான் ஒன்றா சேரும். அப்போ இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் தன்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை புதிதாக உருவாக்குகிறது, இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் தன்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை புதிதாக உருவாக்குகிறது. Because of DNA replication, the DNA replication nala, the two daughter cells resulting from the cell division will have exactly the same genetic information as the parents. Inga parunga, idu parental cell, idu DNA replication ku ullagum bolude inda DNA material double aagum. Double aana piragu inda cell aanadhu rendaga piriyum. Ippo andha pirinja rendu cell layum இந்த மதர் செல் பேரண்ட் செல்லில் என்ன ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இந்த செல்லையும் இருக்கும், இந்த செல்லையும் இருக்கும். இப்போ உதாரணமாக இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக ஒரு நாலு பொருள் எடுத்துக்கொள்வோம், ஒரு குக்கர் இருக்குது, ஒரு மிக்சி இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அப்புறம் இன்னொரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஒரு கிரைண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த வீட்டில் உள்ள பொருட்களை போனால் நம்ம ரெண்டு ரெண்டு வாங்கணும், முதல்ல கிரைண்டர் ரெண்டு வாங்கணும்,
மிக்ஸி ரெண்டு வாங்கணும், ஃப்ரிட்ஜு ரெண்டு வாங்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டாக வாங்கினதுக்கு அப்புறம்தான் இந்த வீடை ரெண்டாக என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். அது மாதிரி இந்த பேரண்டல் செல்லில் உள்ள டிஎன்ஏவானது ரெப்ளிகைட் ஆகி டபுள் டபுளாக மாறினதுக்கு அப்புறம்தான் செல்லு ரெண்டாக பிரியும். இந்த பிரிஞ்ச த டூ டாட்டர் செல்ஸ், இதுதான் டூ டாட்டர் செல்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் செல் டிவிஷன். இந்த செல் டிவிஷன்னால் டாட்டர் செல்ஸ் வருது இல்லையா, அதான் இது ரெண்டும் டாட்டர் செல்ஸ் வில் ஹாவ் எக்ஸாக்ட்லி த சேம் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆஸ் த பேரண்ட் செல். இந்த பேரண்ட் செல்லில் என்ன ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டு டாட்டர் செல்லையும் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்காகத்தான் இந்த டிஎன்ஏ செய்து ரெப்ளிகேட் ஆகுது. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் அட் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ரெப்ளிகேஷன் வந்து டிஎன்ஏவோட எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிடாது, அதுக்குன்னு சில பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இப்போ உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க பாருங்க. இது ஒரு ரோடு, குற்றாலத்திலிருந்து இந்த ரோடு திருநெல்வேலி வரைக்கும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு ரோடு. இந்த ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் குற்றாலம், முடியக்கூடியது திருநெல்வேலி. இப்போ இதில் ரோடு போடணும். நம்ம ரோடு போடும்போது இந்த இடத்துலேருந்து ரோடு போட ஆரம்பித்தீங்கன்னு வைங்க, இங்கேருந்து ரோடு போட்டு திருநெல்வேலி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆயிரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு இப்போ இது குற்றாலம், ஒரு தென்காசி இடையில், அப்புறம் பாவூர் சத்திரம், அப்புறம் ஆலங்குளம், அப்புறம் திருநெல்வேலி, சரிதானா? குற்றாலத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தென்காசி வருது, தென்காசியிலேருந்து கொஞ்சம் போனால் பாவூர், பாவூர் சத்திரம், கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆலங்குளம், ஆலங்குளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் திருநெல்வேலி. இப்போ ஒவ்வொன்றுக்கு இடையில ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் இந்த குற்றாலத்துலேருந்து ரோடு போட ஆரம்பிப்பார் இங்கே பார்க்க, அதே நேரத்தில் இங்கேருந்து ஒரு ஆள் இங்கே பார்க்க ரோடு போட ஆரம்பிப்பார், அதே நேரத்தில் ஒரு ஆள் இங்கேருந்து இங்கே பார்க்க ரோடு போட ஆரம்பிப்பார், அதே நேரத்தில் ஆலங்குளத்துலேருந்து ஒருத்தர் திருநெல்வேலியை நோக்கி ரோடு போட ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் இடையில 15 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே தாள் ஆரம்பித்து இங்கே வந்து முடிக்கக்கூடிய அதே நேரத்தில் எல்லாருமே ரோடு போட்டு முடிச்சிருப்பாங்க. அப்போ சீக்கிரம் ரோடு போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆனது நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆகும். அது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு பபிள் மாதிரி தெரியும். திஸ் இஸ் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், இதில் இது டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்ட், இதோட பொலாரிட்டி 5' to 3'. பொலாரிட்டின்னு நீங்கள் என்னென்னு கேட்கலாம். இப்போ பேட்ரி, ஒரு பேட்ரி செல் எடுத்துக்கோங்க, மேலே ப்ளஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு எடுத்த சைடு மைனஸ்ன்னு போட்டிருப்பாங்க. காந்தத்தை எடுத்துக்கோங்க, ஒரு நார்த்து போல் இருக்கும், ஒரு சவுத்து போல் இருக்கும். அது மாதிரி இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்கு பொலாரிட்டி இருக்குது. இதனுடைய பொலாரிட்டி 5' to 3'. அப்போது இதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டுக்கு எப்படி இருக்கணும், அதனுடைய பொலாரிட்டி 3' to 5' தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்ட்ராண்டு உருவாகும். இதைத்தான் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராண்டில் இதனுடைய பொலாரிட்டி 5' to 3' இருந்தால் அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டில் 3' to 5' தான் இருக்கும். இதைத்தான் ஆன்டி பேரலல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த இடத்துல ரெப்ளிகேஷன் இந்த டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது, இதில் இந்த டைரெக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது, இதில் இந்த டைரெக்ஷன், இதில் இந்த டைரெக்ஷன், இங்கேருந்து இந்த டைரெக்ஷன், இங்கேருந்து இந்த டைரெக்ஷன், இது எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கு போகிறோம் என்ன பேர், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இங்கே எங்கே ஒவ்வொரு இடத்துலேருந்து ரோடு போட ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அது மாதிரி டிஎன்ஏ வந்து ஒரு லாங் மாலிகுல். அப்போ அதில் இங்கே ஆரம்பித்து கடைசியில் இதில் மட்டும் ஆரம்பித்து இப்படி போய்கிட்டே இருந்துன்னு இங்கே லேசில் அதை முடிக்க முடியாது, ஒரு செல் சீக்கிரத்தில் டிவைட் ஆக முடியாது. அதனால் இந்த ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் அட் ஏ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த பாயிண்டில் ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கும், இதில் ஆரம்பிக்கும், இதில் ஆரம்பிக்கும், இதில் ஆரம்பிக்கும், இதில் ஒரே நேரத்தில் இதில் ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் பேர் ஆரிஜின்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன். திஸ் இஸ் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். The two strands open and separate at this site.
இந்த இடத்துல இந்த ரெண்டு, இப்போ இந்த ஒரு இதை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். படிக்கும் போது இது எல்லாத்தையும் படிக்க முடியாது, இந்த ஒரு பகுதியை மட்டும் எப்படி ரெப்ளிகேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஒரு என்சைம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்ஏ ஹெலிகேஸ், அல்லது நீங்கள் ஹெலிகேஸ்ன்னு சொன்னால் போதும். இந்த ஹெலிகேஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, இப்போ இந்த இது ஒரு நைட்ரஜன் பேஸ், இது ஒரு நைட்ரஜன் பேஸ், இது ரெண்டுக்கும் இடையில் உங்களுக்கு டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், அதாவது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இந்த ஹெலிகேஸ் என்ன செய்யும்னா, இந்த ஹைட்ரஜன் பாண்டு ஏற்கனவே வீக் பாண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த வீக் ஹைட்ரஜன் பாண்டை இது பிரேக் பண்ணும், இந்த இடத்துல பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து என்ன என்சைம், டிஎன்ஏ ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ் வந்து ஒரு ரம்பம் மாதிரி, ஒரு கத்தி மாதிரி, இது என்ன செய்யும்னா, ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடு, அதாவது ஒரு நைட்ரஜன் பேஸுக்கும் இன்னொரு நைட்ரஜன் பேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டு அல்லது ட்ரிபிள் பாண்ட், அதாவது ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணும். எது பிரேக் பண்ணுது? இந்த ஹெலிகேஸ் பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ராண்ட், இதை வச்சுக்கோங்க, இது இந்தா பிரிஞ்சிரும், இந்த ஸ்ட்ராண்ட் இங்கே பார்க்க பிரியுது. ஸோ இப்படி ஸ்ட்ராண்டு பிரிகிறதுனால இது ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு. இந்த பிரிஞ்ச இடத்துக்கு அடுத்தாக்கில் இருக்கு இல்லையா, அந்த புறம், இந்த பிரிஞ்ச இடத்துக்கு நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்லுவோம். இது ரெப்ளிகேஷன் ஃபோர்க், அதாவது இந்த இடத்துலருந்து பிரிய, இந்த இடம் தான் இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெலிகேஸ் இதை கட் பண்ணிக்கிட்டே வருது, கட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இந்த ஸ்ட்ராண்டு தனியாக பிரிஞ்சிருது, இந்த ஸ்ட்ராண்ட் தனியாக பிரிஞ்சிருது. அப்போ இது ஒரு டெம்ப்ளட், இது ஒரு டெம்ப்ளட். இந்த பிரிஞ்ச ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கும் என்ன பேருனா டெம்ப்ளட்னு பேர், தமிழில் மாதிரி உரு. இந்த டெம்ப்ளட்டுக்கு இதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, இந்த டெம்ப்ளெட்டுக்கு இதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ அந்த ஹெலிகேஸ் என்ன செய்யுது, இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாண்டை கட் பண்ணி விடுது. இந்த இடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு பேர். இதைத்தான் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே படம் தான் அன்பைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்குல். இந்த டிஎன்ஏ மாலிக்குல் எப்படி இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் தனித்தனியாக பிரியுது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அட் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், அதாவது இப்போ இதை இந்த இடத்துல தான் வந்து ஆரிஜின், சைட் ஆஃப் ஆரிஜின், இந்த இடத்துல அண்ட் என்சைம் கால்டு ஹெலிகேஸ் பைண்ட்ஸ், இந்த இருக்கு இல்லையா, இதுதான் டிஎன்ஏ ஹெலிகேஸ். இந்த இடத்துல அந்த ஹெலிகேஸ் இருக்கும், அருவா மாதிரி, கத்தி மாதிரி. இது என்ன செய்யும்னா, அந்த நைட்ரஜன் பேஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இட் செப்பரேட்ஸ் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. பொன்வெடியில் கேட்கலாம், எக்ஸாமில் கேட்கலாம், என்ன கேட்பாங்கன்னா, டிஎன்ஏயில் ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய என்சைம் எது, ஹெலிகேஸ் அல்லது டிஎன்ஏ ஹெலிகேஸ். த செப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் causes a twist above the replication fork. இப்போ இது வந்து இப்படி கட் பண்ணிட்டு இந்த ஹைட்ரஜன் பாண்டை கட் பண்ணி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டே வருது, இது ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குக்கு அந்த புறம், அந்த சைடு ஒரு சூப்பர் காயிலிங் நடக்கும். இது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுதுன்னு கேட்டுக்கோங்க. அதாவது விளக்கு போடுவோம்ல திரி, அதில் நாலு த்ரெட்டை ஒன்றா திருக்கி வச்சுருப்பாங்க, அந்த நீளமான திரி ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் மேல் புறத்தை நீங்கள் ஒரு கைட்டு பிடிச்சிக்கோங்க. அப்போ மேல் புறத்தை நீங்கள் ஒரு விரல்ட்டு பிடிச்சிருக்கீங்க, ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த நாலு த்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு த்ரெட்டை இடது பக்கமாகவும் ரெண்டு த்ரெட்டை வலது பக்கமாகவும் நீங்கள் இழுங்க. அப்படி இழுக்கும்போது அந்த நாலு த்ரெட் இருக்கக்கூடிய அந்த திரியானது ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் நீங்களால் இழுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்க்கு பிரியக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேற்பகுதி ரொம்ப டைட் ஆயிரும். அப்போ உங்களால் இழுக்க முடியாது. மேல் கொண்டு இழுத்தீங்கன்னா அது அந்த இடத்துல ரெண்டுமே கட் ஆயிரும். அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ராண்டு இங்கே பிரிஞ்சிட்டு வருது, இது இப்படி பிரிஞ்சுக்கிட்டு வருது, இப்படி ரெண்டும் பிரிகிறதுனால இது ஃபோர்க்கு. இந்த ஃபோர்க்குக்கு அடுத்த இடத்துல சூப்பர் காயிலிங், ரொம்ப இறுக்கம் ஏற்படும். அந்த இறுக்கத்தை என்ன செய்யணும், நீக்கணும்.
அதுக்கு ஒரு என்சைம் இருக்குது, அதுக்கு பேர் தான் டோப்போ ஐசோமரேஸ். த என்சைம் டோப்போ ஐசோமரேஸ் ரிமூவ்ஸ் த ட்விஸ்ட் அண்ட் செப்பரேட் டபுள் ஹெலிக்ஸ் அபவ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இப்போ இந்த இடத்துல இறுக்கமாக இருக்குது, அப்போ அது இறுக்கமாக இருந்துச்சுன்னா இது கட்டாயம் ரெண்டு கட்டாயிரும். அப்போ என்ன செய்யும்னா இந்த டோப்போ ஐசோமரைஸ் போய் அந்த இடத்துல கட் பண்ணிடும், கட் பண்ணி அது பிரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல ஓட்டிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, த்ரெட் இருக்குது, ஒரு சைடு நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைடு ரெண்டு பேர், ரெண்டு த்ரெட்டை இடது பக்கமாகவும் ரெண்டு த்ரெட்டை வலது பக்கமாகவும் நீங்கள் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கும்போது அந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா, ஃபோர்க்குங்கிறது பிரியக்கூடிய இடம், அந்த ஃபோர்க்கு மேலே சூப்பர் காயிலிங் ஒரு இறுக்கம் ஏற்படும். இந்த டோப்போ ஐசோமரைஸ் இந்த இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும்னா எந்த இடத்துல இறுக்கம் இருக்கோ அந்த இடத்த கட் பண்ணிடும். கட் பண்ணோடனே ஃப்ரீ ஆயிரும், ஃப்ரீ ஆன பிறகு அதை பழையபடி அந்த ஒரிஜினல் இது கூட என்ன செஞ்சிடும், சேர்த்துரும். நீங்கள் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி விளக்குக்கு போடுத த்ரெட்டை இழுத்து பாருங்கள், புரியும். ஸோ இந்த டோப்போ ஐசோமரைஸோட வேலை என்ன, த டோப்போ ஐசோமரேஸ் ரிமூவ்ஸ் த ட்விஸ்ட், இந்த ட்விஸ்டிங் இருக்கு இல்லையா ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டை ரிமூவ் பண்ணும், அண்ட் செப்பரேட்ஸ் டபுள் ஹெலிக்ஸ் அபவ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் தனித்தனியாக பிரித்து விட்டுரும். ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட் act as a template for the synthesis of new daughter DNA strand. இப்போ இது ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்ட் பிரிஞ்சுடுது, இது ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்ட் பிரிஞ்சுடுது, இதைத்தான் இப்போ இது ஒரு டெம்ப்ளெட், இது ஒரு டெம்ப்ளெட். இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்டை தான் டெம்ப்ளெட்னு சொல்லுவோம், டெம்ப்ளெட்னா மாதிரி உரு. இப்போ இது என்ன செய்யும்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை புதிதாக உருவாக்கும். இந்த டெம்ப்ளெட் இதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை பொதுவாக உருவாக்கும். உடனே நீங்கள் காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். இப்போ இது அடிநைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல தயமீனை கொண்டு வந்து பொருத்தும். இது தயமீன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அடிநைனை ஃபிட் பண்ணும். இது குவானைன்னா இந்த இடத்துல சைட்டோசின் வந்து பொருந்தும். இது சைட்டோசின்னா இங்கே குவானைன் வந்து பொருந்தும். இங்கே தயமீன்னா இங்கே அடிநைன் வந்து பொருந்தும். அதாவது அடிநைன் இருந்தால் தயமீன் ஃபிட் ஆகும், தயமீன் இருந்தால் அடிநைன் வந்து அந்த நைட்ரஜன் பேஸ் வந்து சேரும், சைட்டோசின் இருந்தால் குவானைன் வந்து சேரும், குவானைன் வந்தால் சைட்டோசின் வந்து சேரும். இப்படியாக காம்ப்ளிமெண்ட்ரி பேரை ஒன்று ஒன்றா என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதை தான் கொடுத்துருக்காங்க, ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இதுதான் ஒரு செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இது இன்னொரு செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட். ஆக்ட் ஆஸ் எ டெம்ப்ளெட், இது டெம்ப்ளெட்டாக செயல்படும். டெம்ப்ளெட்னா என்னது, மாதிரி உருவாக செயல்படும். ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ டாட்டர் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, அதாவது இது ஒரு டெம்ப்ளெட்டாக செயல்பட்டு இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை இங்கே உற்பத்தி பண்ணிடும். இது ஒரு டெம்ப்ளெட்டாக செயல்பட்டு அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை இந்த இடத்துல உற்பத்தி செஞ்சிடும். இது உங்கள் புக்கில் உள்ள படம், இதை வந்து கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், இது வந்து டபுள் ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த ஹெலிகேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அருவா மாதிரி, இந்த இடத்துல வந்து இதை பிரிச்சுக்கிட்டே வருது. அப்போ இந்த ஸ்ட்ராண்டு தனியாக பிரிஞ்சிருது, இந்த ஸ்ட்ராண்டு தனியாக பிரிஞ்சிருது, சரிதானா? இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் ஏ ஷார்ட் செயின் ஆஃப் ஆர்என்ஏ நியூக்ளியோடைடு. இந்த ஆர்என்ஏ ப்ரைமருங்கிறது இதுதான் ஆர்என்ஏ ப்ரைமர். அதாவது இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு டெம்ப்ளெட், இது பேரண்டல் ஸ்ட்ராண்ட், அதாவது டெம்ப்ளெட். இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நேரடியாக உடனே ஆட் பண்ணிட முடியாது, அப்போ அதுக்கு ஒரு ப்ரைமர் வேணும். இந்த ப்ரைமர் போட்டால் தான் இந்த ப்ரைமருக்கு அடுத்தபடியாக வரிசையாக நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ ப்ரைமேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது, அது வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்என்ஏ ப்ரைமரை போடுது. இன்னொன்று கவனிச்சுக்கோங்க, இந்த நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணணும்னா, காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணணும்னா அது 5' 3' டைரக்ஷனை நோக்கி ஆட் பண்ண முடியும், 3' 5' ஆட் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமர் வேணும், அதுக்கு பேர் ஆர்என்ஏ ப்ரைமர். இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை
ஆர்என்ஏ ப்ரைமேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து ஆட் பண்ணுது. அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ப்ரைமர் ஆட் பண்ண பிறகு தான் டிஎன்ஏ காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ். அது என்ன காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ்? இங்கே அடினைன் இருந்தால் பேரண்டில் அடினைன் இருந்தால் அங்கே தயமின், இங்கே குவானைன் இருந்தால் அங்கே சைட்டோசின், இங்கே சைட்டோசின் இருந்தால் அங்கே குவானைன், இங்கே தயமின் இருந்தால் அங்கே அடினைன். இப்படி ஆட் பண்ணணும். எடுத்த உடனே நேரடியாக ஆட் பண்ணிட முடியாது, அதுக்கு ஒரு ப்ரைமர் வேணும். அந்த ப்ரைமர் தான் ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் எ ஷார்ட் செயின் ஆஃப் ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ். இந்த பாருங்கள், இது ஒரு மூணு நியூக்ளியோடைடோ நாலு நியூக்ளியோடைடோ இருக்கும், அதான் ஷார்ட் செயின் ஆஃப் ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ். இது நம்பர் எத்தனைன்னு சொல்ல முடியாது உறுதியாக. இட் இஸ் ஃபார்ம்டு க்ளோஸ் டு த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட். இப்போ இதான, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் ரெப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் ஆரம்பித்த இடத்துலேருந்து இது இந்த ப்ரைமர் ஃபஸ்ட்டு போடுவோம். இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஹெலிகேஸ் தானே அருவா மாதிரி, இந்த ஹெலிகேஸ் இங்கேருந்து பிரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. அப்போ அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம் தான். ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் இஸ் ஃபார்ம்டு க்ளோஸ் டு த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட். ரெப்ளிகேஷன் ஆரம்ப இந்த இடத்துல, இந்த இடத்துல தான் ரெப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடம் தானே இது, எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இந்த ப்ரைமர் போடப்படும். போடுறது யாரு? ஆர்என்ஏ ப்ரைமேஸ்ங்கிற என்சைம். இட் இஸ் சிந்தசைஸ்டு ஃப்ரம் த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் விச் ஆக்ட் ஆஸ் ஏ டெம்ப்ளெட். இந்த டெம்ப்ளெட் இருக்கு இல்லையா, இந்த டெம்ப்ளெட்டால் தான் இந்த ஆர்என்ஏ ப்ரைமேஸ் உருவாக்கப்பட்டு அந்த ஆர்என்ஏ ப்ரைமேஸுங்கிற என்சைம் தான் இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு இதை சொல்லிக்கிறேன்னா கொஞ்சம். இப்போ இந்த பேரண்டல் ஸ்டாண்டு தனியாக பிரிஞ்சிடுது, இந்த பேரண்டல் ஸ்டாண்டு தனியாக பிரிஞ்சிடுது. இப்போ இந்த பேரண்டல் ஸ்டாண்டோட இதோட டைரக்ஷன் வந்து 3' to 5'. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பேரண்டல் ஸ்டாண்டோட டைரக்ஷன் வந்து 3' to 5'. அப்போது வந்து இந்த பொலாரிட்டி வந்து 3' to 5'. இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் எப்படி வரும்? இங்கே 3' to 5' இருக்கிறதுனால அங்கே 5' to 3' தான் வர முடியும். இப்போது இது 5', இந்த ஆட் பண்ணுறோம் இல்லையா, இந்த நியூக்ளியோடைடை, அது 5' to 3' தான் நடக்கும். அப்போ இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, வரிசையாக என்ன செஞ்சிடும், இந்த நியூக்ளியோடைடை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த வருது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்டு வந்து இதோட பொலாரிட்டி வந்து 3' to 5'. ஸோ இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கும்? 5' to 3' இருக்கும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு என்சைம். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் புக்கில் டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்னு போட்டிருக்காங்க, அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 ஆனது ஒவ்வொரு நியூக்ளியோடைடாக ஆட் பண்ணும். எப்போ? இந்த ப்ரைமர் போட்ட பிறகு. அப்போ இது எந்த டைரக்ஷனில் ஆட் பண்ணுது? 5' to 3'. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸால 5' to 3' மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அப்போ இந்த காம்ப்ளிமெண்டரியை கரெக்டாக இதை ஆட் பண்ணிக்கிட்டே வருது. இப்போ எங்கள் அடிநைன் இருந்தால் இது தயமின் ஆட் பண்ணும். பேரண்டல் ஸ்டாண்டில் தயமின் இருந்தால் அது அடிநைன் போடும், அடிநைன் இருந்தால் தயமினை சேர்க்கும், இங்கே சைட்டோசின் இருந்தால் குவானைன் ஆட் பண்ணும், குவானைன் இருந்தால் சைட்டோசின் ஆட் பண்ணும், தயமின் இருந்தால் அடிநைன் ஆட் பண்ணும். இப்படி காம்ப்ளிமெண்டரி அந்த நைட்ரஜன் பேஸை இந்த டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிற என்சைம் ஆட் பண்ணிக்கிட்டே வருது. எந்த டைரக்ஷனில் ஆட் பண்ணிக்கிட்டு வருது? 5' to 3'. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸால 5' to 3' தான் ஆட் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல கத்தி மாதிரி பிரிச்சுக்கிட்டே போகும்போது இதில் ஒரு ப்ரைமர் போட்டால் போதும், இது வரிசையாக என்ன செஞ்சிடும், இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடும். எங்கே? இந்த ஸ்ட்ராண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் பாருங்க, சிந்தசிஸ் ஆஃப் நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டில் இருந்து புது ஸ்ட்ராண்ட் எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். இப்போ இந்த இடத்துல ஆர்என்ஏ ப்ரைமர் போட்டாச்சு. காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் டு த பேரண்டல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த பேரண்டு கூட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஆட் ஆகுது, அதாவது அடினைன் இருந்தால் தயமின் ஆட் ஆகும், தயமின் இருந்தால் அடினைன் ஆட் ஆகும், குவானைன் இருந்தால் சைட்டோசின் ஆட் ஆகும், சைட்டோசின் இருந்தால் குவானைன் ஆட் ஆகும். திஸ் இஸ் டன் பை என்சைம் கால்டு பாலிமரேஸ்.
இப்படி ஒவ்வொன்றா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேரை யார் ஆட் பண்ணுறா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆட் பண்ணுது. ஆஸ் எ ரிசல்ட் அதன் விளைவாக நியூ காம்ப்ளிமெண்டரி டாட்டர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆன் ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இப்போ இது ஒரு செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இது ஒரு செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இதுலேயும் வரிசையாக என்ன செய்யும், காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் ஆட் ஆகும், இதுலேயும் வரிசையாக ஆட் ஆகும். இதில் எப்படி ஆட் ஆகுதுங்கிறது இன்னும் நான் சொல்லிக் கொடுக்கல, இனிமேல் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இது பேரண்டல் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட், இதில் எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி பேரை ஆட் பண்ணுதோ அது மாதிரி இதுலேயும் ஆட் பண்ணும், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. The synthesis of new DNA strand is unidirectional. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரைஸால் புதுசாக வந்து ஸ்ட்ராண்ட் ஆட் பண்ணுது இல்லையா, அதாவது நியூக்ளியோடைடு ஆட் பண்ணிக்கிட்டே வருது இல்லையா, அதை ஆட் பண்ணுறது 5' ஃப்ரீ 3' டைரக்ஷனில் தான் ஆட் பண்ண முடியுமே தவிர 3' to 5' ஆட் பண்ண முடியாது, அதான் சொல்லியிருக்காங்க. த சிந்தசிஸ் ஆஃப் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இஸ் யூனிடைரக்ஷனல், அதாவது இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆனது ஒவ்வொரு நைட்ரஜன் பேஸாக ஆட் பண்ணும், காம்ப்ளிமெண்ட்ரி பேஸாக ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணுறது 5' to 3' நோக்கி ஆட் பண்ணுமே தவிர 3' to 5' அதால் ஆட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இதோட பொலாரிட்டி என்ன இருக்குது, 3' to 5' இருக்குது. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் எப்படி வரும், 5' to 3'. இப்போ நம்ம ஆர்என்ஏ ப்ரைமேஸ் என்ன செய்யுது, ஒரு ப்ரைமரை போட்டுடுது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள், இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன செய்யுதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வருது. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸால் 5' to 3' தான் ஆட் பண்ண முடியும். அப்போ இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ப்ரைமர் இருந்தால் போதும், இந்த ஒரு ப்ரைமர் போட்ட பிறகு இது கண்டினியூவாக ஆட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சைடு பாருங்கள், இப்போ இந்த சைடில் என்ன பிரச்சனைனா, இதில் உள்ள பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இதோட பொலாரிட்டி என்னது, 5' to 3'. இப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டுக்கு பொலாரிட்டி அப்போ என்ன வரும், 3' to 5' வரும். அப்போது இந்த இடத்துல ப்ரைமரை போட்டுதுன்னு வைங்க, ப்ரைமர் இந்த இடத்துல போட்டால் இந்த டைரக்ஷன் என்னது, 3' to 5'. இந்த 3' to 5' டைரக்ஷனில் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸால் இந்த இருக்கு இல்லையா டிஎன்ஏ பாலிமரேஸ், இதால் போட முடியாது. அதான் நல்லா கேளுங்க, இது வந்து டெம்ப்ளெட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இதோட பொலாரிட்டி என்னது, 5' to 3'. அப்போ இதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கணும், 3' to 5' தான் போட முடியும். அப்போது இந்த இடத்துல ப்ரைமர் போட்டுச்சுன்னா இந்த டைரக்ஷனில் ஆட் பண்ணணும், இந்த டைரக்ஷன் என்னது, 3' to 5'. இந்த 3' to 5' இந்த டிஎன்ஏ பாலிமரைஸால் ஆட் பண்ண முடியாது. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, இவ்வளோ தூரம் பெரிய தனியும் பொறுத்திருந்து இந்த இடத்துல ஆர்என்ஏ ப்ரைமரை போடும். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் போட்டாச்சு இந்த படத்துக்கு. இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை போட்ட பிறகு இந்த இடத்துலருந்து இந்த டைரக்ஷனில், அதாவது 5' to 3' வரிசையாக ஒவ்வொரு நைட்ரஜன் பேஸாக காம்ப்ளிமெண்டரி நைட்ரஜன் பேஸாக இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுலேயும் 5' to 3' தான் நடக்கு, இங்கேயும் ஆட் பண்ணுறது 5' to 3' தான் நடக்கும். ஆனால் இதில் கண்டினியூஸாக ஆட் பண்ணும், இதில் அப்படி இல்லை, பெரிய தனியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ப்ரைமரை போட்டோம் இல்லையா, இது 5' 5', இது 3' ஆகிரும். அப்போ இதுக்கு இந்த ஸ்ட்ராண்டில் என்ன டைரக்ஷனில் நடக்கோ அதுக்கு எதிர் டைரக்ஷனில் வரிசையாக நைட்ரஜன் பேஸ் காம்ப்ளிமெண்டரி பேஸை இது ஆட் பண்ணிக்கிட்டே வரும். எது ஆட் பண்ணுது, டிஎன்ஏ பாலிமரேஸ். இப்போ இதுலேயும் 5' to 3' தான் ஆட் ஆகுது, இதுலேயும் 5' to 3'. அப்போ டைரக்ஷன் ஆனால் என்னது, வேறு டைரக்ஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் மேல் கொண்டு பிரிஞ்சாச்சு, பிரியும்போது இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏம்னா இதில் வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்டு வந்து 3' to 5' இருக்குது, அப்போ இதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டு வந்து 5' to 3' தான்.
அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரைமர் போட்ட பிறகு இது வரிசையாக என்ன செய்யுது, ஆட் பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் போட்டிருக்கு, இந்த டைரெக்ஷனில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதன் மேற்கொண்டு பிரிஞ்சிடுது, அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும், இன்னொரு ஆர்என்ஏ ப்ரைமர் போடும். போட்டுக்கிட்டு இந்த 5' to 3' டைரெக்ஷனில் இந்த ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸை ஆட் பண்ணும். இந்த பாருங்கள், இந்த ஸ்ட்ராண்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எம்னா இந்த நியூலி ஃபார்ம்டு ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் என்ன இருக்குது, 5' to 3'. அப்போ இது ஈஸியாக இங்கே 3 போட்டுக்கணும், 5' to 3', இதோட பொலாரிட்டி. அப்போ இந்த இடத்துல வரிசையாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டு போயிடும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இதோட பேரண்ட் ஆஃப் ஸ்ட்ராண்டு 5' to 3' இருக்குது. அப்போ இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி 3' to 5' தான் வரும். பட் ஆட் பண்ணுறது 3' to 5' டைரெக்ஷனில் போட முடியாது. அதனால் கொஞ்சம் பெரிய நினையும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல புதுசாக ஒரு ஆர்என்ஏ ப்ரைமரை போடுது. போட்டுட்டு இந்த இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா என்ன செய்யும், நைட்ரஜன் பேஸை காம்ப்ளிமெண்டரி பேஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த வருது பாருங்கள், இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் தான் இது. இப்போ என்ன செய்யுது, ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது பிரியுதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல பிரிஞ்சுக்கிட்டே வருதுன்னு வைங்களேன், இந்த ஸ்ட்ராண்டில் கண்டினியூவாக நைட்ரஜன் பேஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் இது பிரியந்தனியும் இந்த இடம் பிரியந்தனியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப இந்த இடத்துல ஒரு ப்ரைமரை போடும். ப்ரைமரை போட்டுட்டு இந்த இடத்துல புதுசாக என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ இதில் கண்டினியூஸாக ஆட் ஆகிக்கிட்டே வரும். இதில் ஃப்ராக்மெண்ட் ஃப்ராக்மெண்ட்டாக ஆட் ஆகும். இது ஒரு ஃப்ராக்மெண்ட், இது ஒரு ஃப்ராக்மெண்ட், அடுத்தால கொஞ்சம் பிரிஞ்சோடனே ஒரு ஃப்ராக்மெண்ட், அப்புறம் ஒரு ஃப்ராக்மெண்ட். இப்படி துண்டு துண்டாக ஃப்ராக்மெண்ட் ஆட் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் ஓக்கஸ் ஆகி ஃப்ராக்மெண்ட், ஓக்கஸ் ஆகி ஃப்ராக்மெண்ட்டுன்னு பேர். இது பரீட்சையில் நிஜையெல்லாம் 2 marks கேட்கலாம், ஓக்கஸ் ஆகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்ன. அதாவது இந்த ஸ்ட்ராண்டு லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு இதுக்கு பேர். இந்த லீடிங் ஸ்ட்ராண்டில் நைட்ரஜன் பேஸ் போகிறான், காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் போகிறான், கண்டினியூவாக ஆட் ஆகிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட். இதுக்கு பேர் லேகிங் ஸ்ட்ராண்டுன்னு பேர். இந்த லேகிங் ஸ்ட்ராண்டில் ஆர்என்ஏ ப்ரைமர் கொஞ்சம் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரைமர் போட்டிருக்கு, இந்த ஒரு ப்ரைமர் போட்டிருக்கு, இங்கே ஒரு ப்ரைமர் போடும், இங்கே ஒரு ப்ரைமர் போடும். இப்போ ஒவ்வொரு நிறைய ப்ரைமர் போடணும், இதில் ஒரு ப்ரைமர் போதும், கண்டினியூவாக போயிடும். இதில் இந்த டைரெக்ஷனும் இந்த டைரெக்ஷனும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இதில் துண்டு துண்டாக தான் போட முடியும். அதனால் அந்த துண்டுகளுக்கு பேர் ஓகஸ் ஆகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு பேர். இன் ஒன் ஸ்ட்ராண்ட், அதாவது இந்த ஸ்ட்ராண்டில், த டாட்டர் ஸ்ட்ராண்ட் இஸ் சிந்தசைஸ்ட் ஆஸ் எ கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட். இது இந்த ஸ்ட்ராண்டில், இது பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இது டாட்டர் ஸ்ட்ராண்ட். த டாட்டர் ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே போயிடும். ஏன்னா அது 5' to 3' போட்டுக்கிட்டே போயிடும். இட் இஸ் கால்டு லீடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராண்டுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட். எந்த ஸ்ட்ராண்டில் காம்ப்ளிமெண்டரி நைட்ரஜன் பேஸ் கண்டினியூஸாக போடப்படுதோ அதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட். இந்த அதர் ஸ்ட்ராண்ட், இந்த ஸ்ட்ராண்டில் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சிந்தசைஸ். இந்த டிஎன்ஏ வந்து இந்த புது ஸ்ட்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, துண்டு துண்டாக சிந்தசைஸ் ஆகும். இப்போ இது ஒரு துண்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு துண்டு, இங்கொரு துண்டு, இன்னொரு துண்டு. தி ஸ்ட்ராண்ட் இஸ் கால்டு லேகிங் ஸ்ட்ராண்ட். இது லேகிங் ஸ்ட்ராண்ட், இது லீடிங் ஸ்ட்ராண்ட். லீடிங் ஸ்ட்ராண்டில் கண்டினியூஸாக காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் ஆட் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இந்த லேகிங் ஸ்ட்ராண்டில் பிட்டு பிட்டாக ஆட் ஆகும். இதில் ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் போதும். இதில் நிறைய ப்ரைமர் என்ன செய்யணும், போடணும். த ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கால்டு ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். இது ஒரு ஓகசாகி ஃப்ராக்மெண்ட், இது ஒரு ஓகசாகி ஃப்ராக்மெண்ட், இது ஒரு ஓகசாகி ஃப்ராக்மெண்ட். அப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த ப்ரைமர், இது ஆர்என்ஏ ப்ரைமர், இது டிஎன்ஏல இருக்கக்கூடாது. அப்போது இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை பூரா ஒரு என்சைம் என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணிடும். அது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1. இந்த பாருங்கள், இதில் இந்த ஒரு ப்ரைமர் இருக்குது, இந்த ஒரு ப்ரைமர் இருக்குது. இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் டிஎன்ஏல இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஆர்என்ஏ ப்ரைமரை டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணால் அந்த இடத்துலேருந்து எடுத்துரும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், ரிமூவ் பண்ணுற இடத்துல கேப் இருக்கும். அந்த கேப்பை அதே ஆர்என்ஏ ப்ரைமேஸ் 1 என்ன செய்யும்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1, சாரி, இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்ன செய்யும்னா இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடும். இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடும். எப்படி ஃபில்அப் பண்ணோம், நைட்ரஜன் பேஸ் என்ன செஞ்சிடும், ஆட் பண்ணிடும்.
அப்போ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒன் என்ன செய்யுதுன்னா இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை எடுத்துட்டு இந்த நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணுது. இந்த ஆர்என்ஏ ப்ரைமரையும் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒன் எடுத்துட்டு அந்த கேப்பில் நைட்ரஜன் பேஸ் ஆட் பண்ணுது. இப்போ ஆட் பண்ணிட்டாலும் இந்த இடத்துல ஒரு கட்டிங் இருக்க தானே செய்யும், அதாவது ஒரு வெட்டு இருக்கும். இதை பூரா டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கும், அது வந்து என்ன செஞ்சிடும், இந்த கேப்பை பூரா ஒட்டி விட்டுரும். இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் துண்டு துண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த துண்டு துண்டாக இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸை பூரா டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் என்ன செய்யும்னா ஒட்டிடும். லேட்டர் த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் பை அன் என்சைம் கால்டு டிஎன்ஏ லைகேஸ். அதாவது இதில் ஆர்என்ஏ ப்ரைமர் இருக்குது, இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒன் வந்து எடுத்துட்டு இந்த கேப்பில் நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணிடும். அது மாதிரி இந்த கேப்லேயும் ஆர்என்ஏ ப்ரைமரை எடுத்துட்டு நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணிடும். பட் இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இந்த எல்லா துண்டையும் அதாவது ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை இன்னொரு என்சைம் டிஎன்ஏ லைகேஸ் ஆனது ஒன்றாக சேர்த்து ஒரே இலையாக மாற்றிடும். இப்போ பாருங்கள், மீண்டும் பழைய கதைக்கு போவோம். இது என்னது, இந்த இடத்துலேருந்து ரோடு போட ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இடத்துலேருந்து ரோடு போட ஆரம்பித்தோம், இங்கேருந்து ரோடு போட ஆரம்பித்தோம், இங்கேருந்து ரோடு போட ஆரம்பித்தோம், இங்கேருந்து இங்கே பார்க்க ரோடு போட ஆரம்பித்தோம், இங்கேருந்து ரோடு போட ஆரம்பித்தோம். அப்போ இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். நம்ம இங்கேருந்து ரோடு போட்டுக்கிட்டே போகும்போது நீங்கள் இது வரைக்கும் தான் நீங்கள் ரோடு போட முடியும், இதுக்கு அங்கிட்டு நீங்கள் ரோடு போட முடியாது, எம்னா ஏற்கனவே ரோடு போட்டிருப்பாங்க. அது மாதிரி இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இந்த இடத்துல போய் அதனுடைய டெர்மினேஷன் அதனுடைய முடிவு இங்கே இருக்கும். அது மாதிரி இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா அதற்கு எதிர் திசையில் டெர்மினேஷன் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ப்ரோகாரியர்ஸ் இருக்குல்ல பாக்டீரியாவில், அது எப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், ப்ரோகாரியர்ஸில் வந்து டிஎன்ஏ வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும். இதில் இந்த இடத்துல வந்து இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இதுவும் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இங்கேருந்து இது பிரிய தொடங்கி இந்த இங்கோடி பிரிஞ்சுக்கிட்டே இப்படி வரும், இது இங்கேருந்து பிரிய தொடங்கி இப்படி பிரிஞ்சுக்கிட்டே வரும். பிரிஞ்சுட்டு வர்றது இந்த இடத்துக்கு வந்தவுடனே இதுவும் ரெண்டாக பிரிஞ்சிடும், இதுவும் ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்போ இதுதான் முடிவு. அப்போ இந்த ஆரிஜினும் இந்த முடிவும் எப்படி இருக்குது, எதிரெதிர் திசைகளில் இருக்குது. இந்த ரெப்ளிகேஷன் சைட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ், இப்போ இது ரெப்ளிகேஷன், இது இந்த சைடில் ரெப்ளிகேட் ஆகுது, இது இந்த சைடு ரெப்ளிகேட் ஆகுது. மீட் அட் எ சைட் கால்டு டெர்மினஸ், இப்போ இங்கேருந்து பிரிஞ்சுக்கிட்டே இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, இன்னொன்று இந்த சைடு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சைடு பிரிஞ்சு வந்ததும் இந்த சைடு பிரிஞ்சு வந்ததும் இந்த இடத்துல சேர்ந்த பிறகு மேல் கொண்டு பிரிகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது தனியாக அது தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பேர், டெர்மினஸ். இந்த டெர்மினஸ் வந்த உடனேயே ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிரும். அல்லது இப்படி வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு ஆள் ரோடு போட்டுக்கிட்டே போகிறாரு, போய் 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 இந்த இடத்துக்கு வந்த உடனே இதுதான் டெர்மினல் பாயிண்ட், இதுக்கு அங்கிட்ட ஒரு ரோடு போட முடியாது, ஏன்னா இன்னொருத்தர் இந்த நோக்கி போட்டிருப்பார். ஸோ இந்த ஆரிஜினும் இந்த டெர்மினஸும் எதிரெதிர் திசையில் இருக்கும். இதை பாருங்கள் தெரியும், இது ஆரிஜின், இது டெர்மினஸ், ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். த டெர்மினஸ் இஸ் சிச்சுவேட்டட், இதுதான் டெர்மினஸ், ஆப்போசிட் டு த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட், இது ரெப்ளிகேஷன் சைட். இந்த ரெப்ளிகேஷன் சைட்டுக்கு எதிராக என்ன இருக்கும், டெர்மினஸ் இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏ டிரான்ஸ்மிட் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபியல் தகவல்களை டிஎன்ஏ அனுப்புது. நான் ஏற்கனவே இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன், தாத்தாட்ட இருந்து பையன் வழியாக பேரனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அல்லது பாட்டிகிட்ட இருந்து பையன் வழியாக பேத்திக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இந்திரா காந்தி நமது நாட்டினுடைய பிரதம மந்திரி, முன்னாள் பிரதம மந்திரி, அவங்களோட பையன் ராஜீவ் காந்தி, அந்த ராஜீவ் காந்தியோட பொண்ணு வந்து பிரியங்கா காந்தி, இந்திரா காந்தியினுடைய ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ராஜீவ் காந்தி வழியாக பிரியங்கா காந்திக்கு வந்திருக்கு. அப்போ இந்திரா காந்தியும் பிரியங்கா காந்தியும் இளம் வயசு ஃபோட்டோ, ரெண்டு பேர் ஃபோட்டோவை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒன்று போல தான் இருப்பாங்க. இப்போ சிவாஜி கணேசன் இருக்கார், அவருடைய பையன் வந்து பிரபு, பிரபுவோட பையன் வந்து விக்ரம் பிரபு. இப்போ சிவாஜி கணேசன் சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தாரோ, அவருடைய பழைய படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய, அந்த சின்ன பிள்ளையில் அவர் என்ன இருந்தாரோ அதே மாதிரி தான் ஒரு சைடு லுக்கு நடந்து வரும்போது பார்த்தோன்னா விக்ரம் பிரபு.
ஸோ விக்ரம் பிரபுவோட மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பராசக்தியில் சிவாஜி கணேசன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி விக்ரம் பிரபுவை பார்க்கலாம். நீங்கள் சிவாஜி கணேசனே பார்க்க மாட்டீங்க, நாங்கள் சிவாஜி படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் அந்த விக்ரம் பிரபுவோட மூமெண்ட்ஸை பார்த்தோம்னா அவர் தாத்தா சிவாஜி கணேசனுடைய மூமெண்ட்ஸ் வந்து அப்படி ஞாபகத்துக்கு வரும். டிஎன்ஏ கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் த சிந்தசைஸ் ஆஃப் புரோட்டீன். நம்ம உடம்பில் நிறைய என்சைம்கள் இருக்குது, எல்லா என்சைமும் புரோட்டீன் தான், என்சைம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஸோ புரோட்டீன் சிந்தசைஸுக்கு, அதாவது என்சைம் சிந்தசிஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பூரா டிஎன்ஏல தான் இருக்குது. டிஎன்ஏ கண்ட்ரோல்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், நம்முடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது டிஎன்ஏ தான். இட் ரெகுலேட்ஸ் த லைஃப் ஆக்டிவிட்டீஸ், உயிர் செயல்கள், ஒரு உயிரில் என்னென்ன செயல்கள் நடைபெறுதோ அதை பூரா ஒழுங்குபடுத்துறது யாரு, டிஎன்ஏ தான். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, படங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இது உருவாக்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எனது ஆசிரியர் திரு டாக்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹெலிகேஸ் வந்து கத்தி மாதிரி வெட்டிக்கிட்டே போகுது. இந்த இடம்தான் வந்து ஃபோர்க் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த இடத்துல ஒரு இறுக்கம் ஏற்படும், அந்த இறுக்கத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக டோப்போ ஐசோமரேஸ் இருக்குது. இப்போ இதில் பேரண்டல் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளெட் வந்து 3' to 5' இருக்குது. அப்போது வரிசையாக அங்கே ஒரு ஆர்என்ஏ ப்ரைமரை போட்டுட்டு இந்த வரிசையாக என்ன செஞ்சிடும், டிஎன்ஏவை ஆட் பண்ணிக்கிட்டேன். டிஎன்ஏ அந்த ப்ரைமேஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்ஏ, சாரி டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து வரிசையாக வந்து இந்த நைட்ரஜன் பேஸை ஆட் பண்ணிக்கிட்டே போயிடும். ஆனால் அதுக்கு எடுத்தாக்கில் இதில் பாருங்கள், இது வந்து இந்த டெம்ப்ளெட் 5' to 3' இருக்குது. அப்போ இதில் வந்து இதனுடைய காம்ப்ளிமெண்டரி வந்து 3' to 5' வரும். அப்போ இந்த 3' to 5' டைரெக்ஷனில் நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யும், இந்த இடத்துல ஒரு ப்ரைமரை போட்டு 5' to 3' ஆட் பண்ணும். இந்த இடத்துல ஒரு ப்ரைமரை போட்டு 5' to 3' ஆட் பண்ணும். இந்த இடத்துல ஒரு ப்ரைம் போட்டு 5' to 3' ஆட் பண்ணும். இதில் இந்த ப்ரைமர் போட்ட இடத்துலலாம் அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கு, ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த ப்ரைமரை ஆர்என்ஏ ப்ரைமரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணும். அப்புறம் இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் துண்டு துண்டாக கிடக்கு இல்லையா, இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை பூரா ஒட்டுறதுக்காக டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. ஸோ எதில் கண்டினியூவாக புது ஸ்ட்ராண்ட் உற்பத்தி ஆகுதோ அதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட், எதில் பிட்டு பிட்டாக அந்த ஸ்ட்ராண்ட் உருவாகுதோ அதுக்கு பேர் லேகிங் ஸ்ட்ராண்ட். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு பேர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பேர். இந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்காக டிஎன்ஏ லைகேஸ் இருக்குது. இது உங்கள் புக்கில் உள்ள படம். இதை பாருங்கள், உங்களுக்கு 5' 3' எதுவுமே அவங்க போடலை, இது லீடிங் ஸ்ட்ராண்ட். இதில் அந்த ப்ரைமரி எதுவும் உங்களுக்கு காட்டலை, வரிசையாக இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ பாலிமரேஸ் இதில் வரிசையாக என்ன செய்யுது, அந்த காம்ப்ளிமெண்டரி இதை போட்டுக்கிட்டே போகுது. காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது, இப்போ வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்டில் வந்து இதில் அடினைன் இருந்தால் இது தயமின், இது சைட்டோசின் இருந்தால் குவானின், இப்படி வரிசையாக கண்டினியூவாக போட்டுக்கிட்டே போயிடும். இது பேரண்ட் டிஎன்ஏ, இது அந்த இதான் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இதுக்கு அடுத்தால் அந்த இறுக்கம் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இறுக்கத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக டோப்போ ஐசோமரேஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஆர்என்ஏ ப்ரைமேஸ், இதுதான் அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் போடக்கூடியது. இது ஹெலிகேஸ் கத்தி மாதிரி இதை வெட்டக்கூடியது, இதுதான் ஆர்என்ஏ ப்ரைமர். இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் போட்ட பிறகு இந்த டைரெக்ஷனில் துண்டு துண்டாக என்ன செய்யும், இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து போட்டுக்கிட்டே போகும். இந்த துண்டுகளுக்கு பேர் தான், இந்த ஒரு துண்டு, இந்த ஒரு துண்டு, இந்த ஒரு துண்டு, இந்த துண்டுகளுக்கு பேர் தான் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த ஒவ்வொன்றா ஆட் பண்ணக்கூடிய என்சைமுக்கு பேர் டிஎன்ஏ பாலிமரேஸ், இது ஒரிஜினல் டிஎன்ஏ, இதுவும் ஒரிஜினல் டிஎன்ஏ. இதில் துண்டு துண்டாக ஃப்ராக்மெண்ட் சேர்ந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது லேகிங் ஸ்ட்ராண்ட், கண்டினியூஸாக போடக்கூடியதுக்கு லீடிங் ஸ்ட்ராண்ட். இதுதான் இதில் உள்ளக்கூடிய பார்ட்ஸ், கரெக்டாக நீங்கள் புரிச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது போன்ற நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.